ஹாய் நண்பா, எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன பிஸ்னஸ் பற்றி பார்க்க போகிறோம்னு உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும். கோகோனட் பிஸ்னஸ், அதாவது இளநி பிஸ்னஸ் பற்றி பார்க்க போகிறோம். இந்த பிஸ்னஸில் வந்து ஒரு நாளைக்கு மினிமம் நீங்கள் வந்து 750-800 வரைக்கும் சம்பாதிக்கலாம் வெயில் காலங்களில். இதுவே மழை காலங்களில் பார்த்திங்கன்னா 300-400 வரைக்கும் சம்பாதிக்க முடியும். இந்த பிஸ்னஸ் வந்து யாருக்கெல்லாம் ஏற்றுதுன்னா, ஜென்ஸ் லேடிஸ் யார் வேணால் பண்ணலாம். இதில் வந்து ஒரு இளநிக்கு வந்து உங்களுக்கு 5 ரூபா லாபம் கிடைக்கும். இதை வந்து எங்கேருந்து வாங்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் ஏரியாவில் இருக்கிற தோப்பு இல்லைன்னா டீலர்ஸ் இருப்பாங்க கண்டிப்பாக, அவங்ககிட்டருந்து வாங்கிக்கலாம் நேரடியாக. முதல்ல வந்து ஒரு அமௌண்ட் கொடுத்து வாங்குற மாதிரி இருக்கும். போக போக வந்து கொஞ்சம் உங்களுக்கு அவங்கள பழக்கமாயிருச்சுன்னா கிரெடிட் பேசிஸில் வாங்கிக்கலாம். அதாவது இன்றைக்கி விற்றதுக்கப்புறம் எவ்வளோ விற்றுருக்கோ அதுக்கான அமௌண்ட்டை வந்து அன்றைக்கி ஈவினிங் கொடுக்குற மாதிரி பார்த்துக்கலாம். அப்புறம் உங்களுக்கு இதில் வேறு என்ன டவுட் வரலான்னா, இதுக்கு முன்னனுவும் தேவையா அப்படின்னு. இதுக்கு முன்னனுவும் தேவையில்லை, ஏன்னா அது வந்து அவங்கள கஸ்டமராக வந்து உங்கள்கிட்ட குடிச்சிட்டு போயிடுவாங்க. நீங்கள் போய் மார்க்கெட்டிங் பண்ணணுன்னு அவசியம் இல்லை. நீங்கள் முக்கியமாக பார்க்க வேண்டியது என்னென்னா, ஒரு முக்கியமான இடத்துல கடையை போடுறதுக்கு இடத்த செலக்ட் பண்ணுறது தான். அது ஒரு மெயினான இடமா பார்த்துக்குங்க. மக்கள் அடிக்கடிக்கு வரக்கூடிய இடமா இருக்கணும், அடிக்கடிக்கு வரக்கூடிய இடமா இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. மெயினாக இந்த காலையில் வாக்கிங் போகிறவங்க வர மாதிரி, அப்புறம் அதிகமாக கூட்டம் இருக்கிற மாதிரி மார்க்கெட் பிளேசஸ் இந்த மாதிரி பார்த்துக்கோங்க. நீங்கள் கடை போடக்கூடிய இடத்துக்கு பக்கத்தில் வந்து எந்த எண்ணெய் கடையும் இல்லை, ஜூஸ் இந்த மாதிரி எந்த கடையும் இல்லாத மாதிரி பார்த்துக்கோங்க. ஏன்னா அப்போ தான் உங்களுக்கு வந்து பெனிஃபிட் அதிகமாக இருக்கும். நிறைய பேர்த்துக்கு வந்து இந்த இளநீ சீவரதெல்லாம் எப்படின்னு தெரியாது, அதுக்கு பெரிய ஒரு இதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை. இப்போ வந்து அதுக்குன்னு தனியாக ஒரு பஞ்சிங் மிஷின் மாதிரி வந்திருக்கு. நீங்கள் லேசாக மேலே இருக்க தோலை சீவிட்டு பஞ்சிங் மிஷினை வச்சு ஒரு அழுத்து அழுத்துனீங்கன்னா உங்களுக்கு அழகாக ஹோல் விழுந்துடும். அதை வச்சு ஈஸியாக இளநீ குடிச்சிக்கலாம், நீட்டாகவும் இருக்கும். அதுவும் இல்லாமல் உங்களுக்கு சிரமம் இல்லாமல் இருக்கும். ஸ்ட்ரா தேவையில்லை, சின்னதாக ஹோல்ஸ் இருக்கும், நம்ம அப்படியே குடிக்கலாம். இப்போ கவர்மெண்ட்டு பிளாஸ்டிக் தடை பண்ணிட்டாங்க இல்லைங்களா, அதனால் உங்களுக்கு இது ஒரு நல்ல யூஸ்ஃபுல்லான இதாக இருக்கும். அதனால் ஒரு பஞ்சிங் மிஷின் வாங்கிக்கோங்க, அது ரேட் வந்து ரொம்ப கம்மி தான். இப்போ மார்க்கெட் நிலவரப்படி செவ்வெளி வந்து 35 ரூபாய்க்கும், சாதா எண்ணெய் அதாவது கிரீன் கலரில் இருக்கு இல்லைங்களா, அது வந்து 30 ரூபாய்க்கும் கிடைக்குது. நீங்கள் கொள்முதல் பண்ணும்போது உங்களுக்கு வந்து செவ்வெளி 30 ரூபாய்க்கும் அது சாதா எண்ணெய் வந்து 25 ரூபாய்க்கும் தாராளமாக கிடைக்கும். ஒரு எண்ணெய்க்கு உங்களுக்கு 5 ரூபா லாபங்கிறது வந்து உறுதி. உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் நண்பா. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் உபயோகமாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி, என்றும் இணைந்திருப்போம். ஹாய் நண்பா, எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு